காந்திரமணி அச்சுக்கோட்டில் உள்ள ஒரு புள்ளி காந்தப்புலத்தை காண்பதற்கான கோவைப்புலம் இருக்குது. எப்படி நம்ம இதை மாற்றி எழுதுனா எப்படி ஈஸியாக நான் வச்சுக்கலாம், எப்படி ஈஸியாக மார்க் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சில எழுத்துக்கள் மட்டும்தான் மாறப்போகுது, அது நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே என்ன பண்ணிடலாம், ஈஸியாக அதை தெரிஞ்சுக்கிட்டு சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். நீங்கள் ஒரு சும்மா சாதாரணமாக இதை எழுதி பார்த்தாலே போதும், உங்களுக்கு வந்து ஒரு இடம் புரிஞ்சுட்டாலே எதெல்லாம் வந்து எழுத்துக்கலாம் மாறுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக போடலாம். அதை படத்தை பொறுத்த வரைக்கும்னா இங்கே வந்து மைஸ்கியூ இருக்கு பாருங்கள், எதிர் மின்னோட்டம், அந்த மின்னியல் உள்ள அந்த மின் இருமுனை நச்சுக்கோட்டில் உள்ள ஒரு புயல் மின்பத்துக்கான கோவை பிறந்ததுக்கு இந்த படம் வந்து ஒரு மதிப்பெண் கொடுப்பாங்க. மைனஸ் கியூ ப்ளஸ் கியூ அப்படிங்கிறது இரண்டு வேறு மின்னோட்டங்கள், சமமான மின்னோட்டங்கள். இந்த மைய ஊரிலிருந்து ஏ சம தொலைவில் தைக்கப்பட்டிருக்கு. இந்த வெக்டர் பிங்கிறது மின் இருமுனை திருப்பத்திரன், இது அச்சுக்கோடு. இதில் வந்து புள்ளி சியில் வந்து எடுக்கும்போது ட்ரீ மைனஸ் வந்து என்னென்னா எதிர் மின்னோட்டம். இந்தியா ஒரு ப்ளஸ் ஒன் குழும் வச்சோன்னா இது ப்ளஸ் ஒன் குழுமானது எதிர் மின்னோட்டத்தை மைனஸ் கியூ நோக்கி இழுக்கப்படும், அது இருப்பு விசை உணரும். அந்த திசை தான் இந்த ட்ரீ மைனஸ் திசை வந்து இந்த திசையில் இருக்குது. அதே மாதிரி இ ப்ளஸ்ன்றது பார்த்திங்களா, அது வந்து என்னென்னா உங்களுக்கு சீது வெள்ளோக்கி திசையில் இருக்குது. காரணம்னா அந்த ப்ளஸ் ஒன் குழு வந்து இந்த ப்ளஸ் கியூ குழுவில் விரட்டப்படும் இந்த திசையில், அதில் வந்து நான் இ ப்ளஸ் திசை வந்து இந்த திசையில் இருக்குது. சரியா, இப்போ வந்து என்னென்னா உங்களுக்கு இந்த ரெண்டும் ஒப்பிட்டு பார்க்குறது அப்படின்னு பார்க்கும்பொழுது எங்கெல்லாம் வந்து இ மின்மூலத்துக்கான குறியீடு இ வருது அங்கெல்லாம் வந்து இங்கே பீன் போடணும். இப்போ இ ப்ளஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு இங்கே நேர்மின்னோட்டத்துலாம் இருக்கக்கூடிய மின்முல சரி வந்து இங்கே வந்து என்னென்னா காந்தப்புலத்துக்கு வந்து வடமுனையினால் இருக்கக்கூடிய அந்த காந்தப்புல சரி வெக்டர் பிஎன்னு போட போகிறோம். இதை பார்த்தீங்களா இங்கே தான். அதுமாதிரி இங்கே மாறிலி பாருங்களேன், இங்கே வந்து என்னது மாறிலி ஒன் பை ஃபோர் பேப்ஸில் நாட்டு வரும். இங்கே வந்து பார்த்தோன்னா மீ நாட் பை ஃபோர் பை வரும். இங்கே மின்னோட்டம் கியூன்னு போடுவோம், இங்கே வந்து காந்தமுனை வளைவை கியூஎம்னு போடுவோம். இங்கே பி கேப், இங்கே நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதுக்கு போல இந்த ஐ கேப் போலாம் அல்லது என்னென்னா புக்கில் ஐ கேப் இருக்கும், நம்ம என்ன பண்ணலாம் பிஎம் கேப்னு போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எளிமையாக இருக்கும். இப்படிலாம் ரெண்டு சரிதான், ஏன்னா பிங்கிறது வந்து இருமுனை திருப்பத்தி ரெண்டு, இங்கே பி கேப் வந்து ஓரளவுக்கு அந்த இருமுனை திருப்பத்தி ரெண்டு மதிப்பு வந்து பி கேப் போடுவோம். ஓரளவு வெக்டர் அதோடைய ஓரளவு வெக்டர் பிஎம் கேப்ங்கிறது வந்து காந்தமுனை வலிமை விட ஓரளவு வெக்டர். இங்கே அந்த ஐ கேப் ரெண்டு கூட என்ன பண்ணலாம் பிஎம் கேப் போட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக போயிடும். இப்போது இது வந்து புக்கில் உள்ளது ஐ கேப் அப்படிங்கிறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை ஒன் ஃபோர் பேர்ஸில் கியூ ஆர் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் பி கேப் அப்படிங்கிறது வந்து என்னன்னா நேர்முடன் இருக்கக்கூடிய மின்மலை செறிவு. அதேமாதிரி இ மைனஸ்க்கு வந்து நம்ம போகிறீங்கன்னா இங்கே ஆர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் வரும். ஆனால் மைனஸ் காரணம் என்ன, உங்களுக்கு வந்து எது திசையில் இருக்குது, எதுக்கு எது திசையில் இருக்குது, பி வெக்டருக்கு எது திசையில் இருக்கிறால தான் இந்த பி கேப் மைனஸ் ஆகும், அதில் வந்து மைனஸ் முன்னாடி போட்டிருக்கும். அதுமாதிரி தொலைவு பார்த்தீங்கன்னா அந்த மையத்திலேருந்து இயற்கையாக உள்ள இந்த ஓசி தொலைவில் கூடுதலாக என்னது உங்களுக்கு இந்த மைனஸ் கியூ வந்து கூடுதல் ஐ தொலைவு இருக்கிறதா தான் உங்களுக்கு ஆர் ப்ளஸ் சின்னு வருது. இப்போ படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு, படத்தில் பார்த்தீங்கனாலே நமக்கு கூடுதலாக என்னது இங்கே இங்கே ஏ தொலைவு கூடுதலாக இருக்கு பாருங்க. இது வரைக்கும் ஆறு, இதுக்கப்புறம் ஏ தொலைவு இருக்காது, ஆர் ப்ளஸ் ஏ போடுறோம். இ ப்ளஸ்க்கு வந்து ஆர் மைனஸ் ஏ போடுறோம். காரணம் என்ன, ப்ளஸ்க்கு இங்கே இருக்குது, ஏற்கனவே ஏ தொலைவு குறைவாக இருக்குது. அப்போ இந்த தொலைவுங்கிறது வந்து ஆர் மைனஸ் ஏ ராசி வரைக்கும் ஆர் மைனஸ் ஏ வந்து என்னது இங்கே உங்களுக்கு ப்ளஸ் கியூக்கும் சிக்கும் இடையான தொலைவு. சரி, இப்போ ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா வெக்டர் கூடுதல்ங்கிறதால உங்களுக்கு வந்து என்னது இதோட இப்போ இது ப்ளஸ் இது மைனஸ் இப்போ மைனஸ் வந்து காரணம் தான். ரெண்டு பொதுவாக உள்ளது கியூ பை ஃபோர் பை செவன் எடுத்துகிறோம். இப்போ இங்கே ஒன் பை ஆர் மைனஸ் ஏ ஹோல்ஸ்கர் வரும், மைனஸ் இங்கே கியூ கியூ பொதுவாக எடுத்துறதால பி கேப் பொதுவாக எடுத்துறதால ஒன் பை ஆர் ப்ளஸ் ஏ ஹோல்ஸ்கர் வரும். இதை வந்து எல்சி எடுக்கும்போது ஆர் மைனஸ் ஹோல் ஸ்கொயர் இன்ட் ஆர் ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஏமஸ் பி டி ப்ளஸ் பிங்கிறது ப்ராக்கெட்டுக்குள்ள டேமுக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வரும் மட்டுமே ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் வந்துடும். அதான் இங்கே கொடுத்துருக்கோம். ஹோல் ஸ்கொயர் காமனாக இருந்தாலும் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் வந்துடுது. அப்போ இந்த டேம் வந்து என்னது உங்களுக்கு இந்த ஆர் ப்ளஸ் ஏ வந்து உங்களுக்கு இங்கேயும் ஆர் மைனஸ் ஏ வந்து ஹோல் ஸ்கொயர் வந்து இங்கேயும் வரும். இப்போ இங்கே ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் பிரகாரம் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஆர்னும் இங்கேயும், அப்புறம் இந்த பக்கம் வந்து மைனஸ்க்கு அப்புறம் என்னது உங்களுக்கு ஆர் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் வந்து ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ ஆர் இந்த பக்கம் எழுதும்.
மைசூரில் மட்டும் பண்ணி உங்களுக்கு சிம்லி பண்ணால் இங்கே 4 ஏரியா வரும். ஓகேவா? அப்புறம் இந்த கியூ இன்ட்டு 4 ஏரியா வந்து எப்படி வருதுன்னா 4EQ. இங்கே அந்த 4EQ இன்ட்டு உங்களுக்கு இந்த மதிப்பு, அதாவது 6 இங்கே மேலே வருது பாருங்கள். இந்த ஐஎஸ்கர் வந்து புறக்கணிக்கிறதால ஆர்ஸ்கர் வந்து 4 4 4 வரும். இந்த 4 4 4 மேலே வர ஆறும் அடிக்கும் பொழுது 6Q வரும் கீழே, அதான் கீழே கொடுத்துருக்கோம் சிம்லி பண்ண பிறகு உள்ளது. இப்போ இந்த மதிப்பெல்லாம் அது நான் உங்களுக்கு என்னதெல்லாம் சேர்த்து ஒரு மதிப்பெண் கொடுக்கும். இயற்கை படத்துக்கு ஒரு மதிப்பெண், படம் அதோட விளக்கோட ஒரு மதிப்பெண், T+3+3-, அதுக்கு வந்து 6.5 மதிப்பெண், ஒரு மதிப்பெண், எல்லாம் சேர்த்து ஒரு மதிப்பெண். அப்புறம் வந்து 2AQP கேப் கொல்டு பி வெக்டர் போட்டிங்கன்னா அதுக்கு 6.5 மதிப்பெண். கடைசியாக இந்த 1/4 2P vector RQ/RQ போட்டிங்கன்னா அது 6 வந்து ஏயோட மிக அதிகமாக இருக்கும்போது இந்த மதிப்பு கிடைக்கும், அதுக்கு ஒரு மதிப்பெண். அதேமாதிரி கடைசியாக என்ன சொல்லிடணும், ஜலநுண்பச்சரிவின் திசை மின்முனை திசையிலேயே அமைகிறது. காரணம், மின்னிருமை திசையும் வந்து என்னது -Q வந்து +Q நோக்கி போகிறது. அதேமாதிரி அந்த நேர மின்முனைச்சரிவின் திசை வந்து சீலேருந்து வெளியில் நோக்கி போகிறதுனால அதே திசையில் இருக்குது. இடதுபுறம் வலதுபுறம் போகிறதுனால ரெண்டுமே ஒரே திசையில் இருக்கால அதை மையம் மென்ஷன் பண்ணிடணும், அதுக்கு ஒரு 6 மார்க் உண்டு. அது மொத்தம் 3 மதிப்பெண், 5 மதிப்பெண் பெறலாம். அதே மாதிரி காந்த மின்னுத்திற்கு வந்து பாருங்களா, இங்கே வந்துக்கலாம். இங்கே தென்முனை வந்து என்னென்னா -Q இருக்கிறது தென்முனையும் +Q இருக்கிறதுல வடமுனையும் இருக்கும். அதை வச்சு நீங்கள் அந்த இதையே போட்டுடலாம். இங்கே விஎஸ்ங்கிறது வந்து அந்த தென்முனைக்கான அந்த காந்தமலைச்சரிவு, அது இந்த திசை நோக்கி இருக்குது. அதே மாதிரி BN வந்து வடமுனைக்கான காந்தமலைச்சரிவு, ரெண்டு விசை வந்து FS vector FN vector இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்களேன், இ ப்ளஸ் இருக்கிறதுலாம் வந்து எனக்கு பிஎன் வெக்டர் போடுவீங்க. அது 1/4 பலன்னா V0/4 போடுவீங்க, கியூ போல கியூஎம் போடுவீங்க. பிகேபெல்லாம் இங்கே ஐகே பாடபுத்தில் பயன்படுத்திக்கால இங்கே பாடபுத்தான் பயன்படுத்தணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா ஐகே போடுங்க. அல்லது நீங்கள் PM கேப் போட்டாலும், PM கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டாலும் நீங்கள் சரிதான். புத்தகத்தில் இருக்கிறதால நம்ம ஐகேபியும் கொடுத்துருக்கோம், PM கேப்பையும் உங்களுக்கு ஆப்ஷன் தான். இது PE கேப் வர்றதுலாம் PE கேப் வரும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். நம்ம கொடுத்துருக்கோம் பிஎஸ்க்கு வந்து எனது மைனஸ் வரும் போது, இங்கே எப்படி மைனஸ் வருதோ அதே மாதிரி பிஎஸ்க்கு மைனஸ் வரும். ரெண்டையும் கூட்டும் பொழுது உங்களுக்கு எனது ப்ளஸ்னு மைனஸ் மைனஸ் வருது பாருங்கள் இங்கே. அதே மாதிரி இங்கே நீளம் வந்து எனது எல், காந்தி மொத்த நெல்லு எல். இப்போ அதில் பார்த்தா ஏன்னா ஊலேருந்து N L தொலைவிலையும் ஊலேருந்து SL தொலைவில் நம்ம அந்த N லேருந்தும் L S தான் பார்க்க போகிறோம். அதான் இங்கே வந்து எனது 2L எடுக்காமல் அங்கே எப்படி 2A எடுக்காமல் A எடுத்தோமோ அதே மாதிரி அங்கே எல், பி இருக்கிறதுல எல் வரும், அப்படி கியூ இருக்கிறதுல கியூ வரும். 1/4 V0/4 வரும். பாதிப்பே கடைசியும் பாருங்கள், V0/4 அங்கே 1/4 ஆகுது, 2 அப்படியே தான் இருக்குது. பி வெக்டருக்கு போல PMIKப்புங்கிறது PM வெக்டர் R³ எப்போனா R= L, அங்கே R= A இருக்கும், R= L இருக்கும். அப்படி நிகர காந்தப்புலச்சரியின் திசை காந்தமயப்பத்தின் திசையிலே அமைகிறது. அங்கே வந்து நிகர மின்புலத்தின் சரியின் திசை வந்து எப்படி மின்னிருமுனைத்திருப்பத்தின் திசையில் அமைகிறதோ அதே மாதிரி மின்புலச்சரிவு இருக்கிறது போல இங்கே காந்தப்புலச்சரிவும் போட போகிறீங்க. மின்னிருமுனைத்திருப்பத்தின் அங்கே போடுவீங்க, இங்கே காந்தமயத்திருப்பத்தும் போடுவீங்க. இப்போ ரெண்டையும் இப்படி ஒப்பிட்டு படிக்கும் பொழுது ஒரு தவறு இல்லாமல் என்ன பண்ணிடலாம், எளிமையாக எழுதலாம். ஒரு படத்தை படித்தாலே மற்றொரு படத்துக்கான அந்த என்னென்ன மாறுபடுது எழுத்துக்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இது எளிய ஒரு குறுக்கு வழி தான்.